श्रीमान वेंकटनाचार्य कविता हर्किक केसरी वेदांताचार्य वर्यो मे सन्निधत्तां सदा हृदि यस्य वाग्भूति पर्यंता यतिराज सरस्वती तस्मै वेदांत गुरवे भूयो भूयो नमो नमः। विशुद्ध विज्ञान घन स्वरूपम् विज्ञान विश्राणन बद्ध दीक्षम् तया निधिम् देहभृतां शरण्यम् देवं हयग्रीवमहं प्रपद्ये। श्रीवत्सजिह्नमिश्रेभ्यः नम उक्तिर्धीमहे यदुक्तयः त्रयीकण्ठे याहन्ति मङ्गलसूत्रताम्। சுவாமி கூறத்தாழ்வான் தேவபெருமாளுடைய திருவடிகளுக்கு எந்த இடத்துல இருந்தாக்க ரொம்பவும் சந்தோஷமாக இருக்கும் என்பதை பற்றி 59வது ஸ்லோகத்தில் விசாரம் பண்ணார். பெருமாளுடைய திருவடிக்கு 4 இடங்கள் ஸ்தானங்கள், தஹரம் புண்டரீகம் என்பதாக பக்தர்களுடைய உபாசனம் செய்வர்களுடைய ஹிரதய கமலம், அந்த ஹிரதய கமலத்துக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு வெற்றிடம், அந்த வெற்றிடத்தில் பெருமாளுடைய திருவடி, பெருமாள் எழுந்துள்ள இருக்கிற இடம், அந்த இடத்துல பெருமாளுக்கு ரொம்ப பிடிச்ச இடமாகும்னு சொல்றது. அடுத்ததாக இருக்கிறது சததாத்தியாசனாத்து ஆசனாற்றம்னு சொல்றது, எப்பவுமே வாடாத நல்ல வாசனையோடையும் பார்க்கறதுக்கும் ரொம்ப அழகாகவும் இருக்கின்ற தாமரை. இது ஸ்ரீவைகுண்டத்தில் எம்பெருமானுடைய திருவடியை தாங்கி கொண்டிருக்கின்ற தாமரை தான் அது, வாடாத தாமரை. இப்போ அதன் மேலே அந்த தாமரை மேலே வச்சுருக்கிறதுல திருவடியை வைக்கிறதுல பெருமாளுக்கு இஷ்டமா அப்படின்றது ரெண்டாவது கேட்டேன். ஆம்னா யானாம் வெதப்பிட்டு சிரோ எஸ்ட மூர்தா சதாரேகின்னார். மூணாவது சொல்லி சொல்ற வேதங்கள் உபனிஷத்துக்களுடைய வேதங்களுடைய தலையாக இருந்துருக்கிற உபனிஷத்துல பிரதிபாத்தியமாக இருக்கிறபடினால அந்த ஸ்தானம் பெருமாளுக்கு உகந்த இடமானது. சடாரேகே மூர்தா நம்மாழ்வார் மூர்தா நம்மாழ்வாருடைய திருவடி, நம்மாழ்வாருடைய திருமுடியில தன்னுடைய தலையை வச்சுக்கிறதுல தேவப்பெருமாளுக்கு ரொம்ப ஆசையான்றதையும் சொல்லி சொன்னார். இதெல்லாம் கேட்டுட்டு கடைசியில் ஒன்னே ஒன்று சொன்னேன், சத்யத்ரேயர்வான்னு சொல்லி கேட்டேன். எங்கே இந்த திருமலையில் கத்திகை மலையில் என்ன இருக்கிறதுல அவருக்கு ரொம்ப பிரியமானா. சாதாரணமாக சொல்லிச்ச கடைசியில் சொல்கிறது தான் இந்த கிரந்தகர்த்தாவனுடைய இஷ்டம். தேவப்பெருமானுக்கு ரொம்ப பிரியமான இடம் எதுன்னாக்க இந்த ஹஸ்தகிரி தான். இந்த எம்பரம் பிரேமாக இருக்கக்கூடிய இடத்துல அந்த திருவடி இந்த ஹஸ்திகிரி மேல பதிக்கிறதுல அவருக்கு எப்பவுமே திருவிழான்னு திருவடி அந்த ஸ்தானத்தை சேவிக்கச்சே அந்த திருவடியில இருந்துருக்கிற 10 விரல்கள் அதுல இருக்கிற நகங்கள் இதை சேவிக்கிறேன். இந்த சேவிக்கச்சேயே ஆழ்வானுக்கு சில எண்ணங்கள்லாம் தோன்றதாம், அதை இந்த ஸ்லோகத்தினால சாதிக்கின்றார். பத்யாஸ்வத்யாங்குளீஷு வரத பிராந்ததா காந்தி சிந்தோ விசி விசி விபவமுபயேஷ்வம்பதாலம்பிதாசு பிந்தம் நிந்து பிரதிபலனஜாம் சம்பதம் கிம் பதம் தே छाया छद्मा नखविततितां लंभितः शुंभितस्तन्न। சின்ன விஷயம் அதுக்கு எவ்வளவு தூரம் எவ்வளவு பெருசாக்கி அதுல எவ்வளவு விஷயங்களை கொண்டு வர முடியுமோ அவ்வளவும் கொண்டு வந்தது. அதுதான் ஆழ்வானுடைய கவித்துவத்துக்கு உண்டான சிறப்பு. தேவப்பெருமாளுடைய அழக ஒரு பெரிய மகா நதியா வர்ணனம் பண்ணது.
இந்த நதியா வர்ணனை பண்ணச்சு அழகு வெள்ளமா அப்படியே பெருக்கெடுத்துட்டு ஓடுச்சு. ஒரு இடத்துல சுழியோடையும், ஒரு இடத்துல பார்த்தோம்னாக்க குறுகியும் மறுபடியும் விரிந்து வாய்க்கால்களாக கிளைகளாக பிரியறது. இப்படிலாம் மகா நதியாக தேவப்பெருமானுடைய அழகு வெள்ளத்தை வர்ணனை பண்ணார். இந்த தேவப்பெருமானுடைய அழகே ஒரு சமுத்திரமா இருந்துருக்கு. நதியெல்லாம் போய் சேர்ற இடம் சமுத்திரம் தான். ஆகையால இதுக்கு மேல எங்கேயுமே போகாது. அப்படியே தேவப்பெருமானுடைய அழகு ஒரு சமுத்திரமாக, தேவப்பெருமானுடைய திருமேனியினுடைய திருமங்கல விக்கிரகத்தினுடைய அழகு ஒரு சமுத்திரமா இருக்கு. அது எவ்வளவு அனுபவிச்சாலும் போராததாக இருக்கும். அதாவது நம்மளுடைய சிரமத்தெல்லாம் போக்கடிக்கக்கூடியதாக இருக்கும். அந்த அழகு வெள்ளத்தை, அதாவது அழகு சமுத்திரத்தை சேவிக்க சேவிக்க இது போரும் சேவிச்சாச்சு, ஆத்துக்கு போலான்ற புத்தியே வர. ஒன்றும் இல்லாத சமுதிர கரையில் போய் உட்காந்துமானாக்க எவ்வளவு நாழி ஆனாலும் நாழி போறதே தெரியாது, அந்த சமுத்திரத்தை பார்த்துட்டே இருக்கலாம் போல இருந்துட்டு இருக்கும். அதுல ஒரு சமுத்திரத்தினுடைய ஒரு இதை பார்க்கணும். அலகெல்லாம் வரும், மேல 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 அலகல் வரும். இந்த சமுத்திரத்துல கிட்டேந்து பாக்குறது ஒண்ணு, தூரேந்து பாக்குறது ஒண்ணு. அந்த கிட்டேந்து பார்த்தோம்னாக்க அந்த அலையெல்லாம் ஒண்ணு ஒன்னா ஒண்ணு ஒன்னா வந்து அது போய் ஒரு இடத்துல போய் கடைசியில் அந்த தரையில போய் நின்று அதோட அப்படியே மோதி அப்படியே வெள்ள வெளியில்னு அந்த நோக்கு நுறையுமா அப்படியே பிரிஞ்சு போயிடுறது. இது எவ்வளவு நாய் வேணாலும் இது பார்த்துட்டு இருக்கலாம். தூரேந்து பார்த்தோம்னாக்க அப்போ அந்த சமுத்திரத்தினுடைய அழகு அப்படியே நீளமா இருந்துட்டு இருக்கும். நீளமா இருந்துட்டு இருக்கச்சு மத்தியான வேளில பார்த்தாலும் ஆச்சரியமா இருக்கும், சாயங்காலம் ராத்திரி வேளில பார்த்தாலும் ஆச்சரியமா இருந்துட்டு இருக்கும். அந்த மத்தியான வேளில கணக்கு அந்த சமுத்திரத்தை நம்ம பார்த்தோம்னாக்க பல அலைகள் மேல 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 வந்துட்டே இருக்கும். ஒவ்வொரு அலையிலையும் சூரியன் பிரதிபலிக்கும், அதான் பார்க்குங்க. ஒரே ஒரு சூரியன் தான். இந்த சூரியன் ஒவ்வொரு அலையிலையும் பிரதிபலிச்சு அந்த ஒவ்வொரு அலையும் அப்படியே தக்கர கட்ட கட்டக்கான்னு இருக்கும் சூரியன். இதே மாதிரி ராத்திரி வேளையில பார்த்தோம்னாக்க இதே இந்த சமுத்திரத்தினுடைய அலையை தூரேந்து பார்த்தோம்னாக்க சரி ஒவ்வொரு அலையிலையும் ஒவ்வொரு சந்திரன் தெரியும். இது ஒரே பிரதிபலனம் தானே. ஆகையில இந்த பிரதிபலனத்தினால ஒவ்வொன்றிலையும் அப்படியே இத்தனை சந்திரன், ஒரு 10 சந்திரன் 100 சந்திரன் எத்தனை அலைகள் இருக்கோ அத்தனை சந்திரன் அதில் தம்பிடும். அப்பதான் இந்த இடத்துல ஆழ்வான் நகமாகவும், அதாவது பெருமாள் திருவடியில் இருக்கிற விரல்களாகவும், அந்த விரல்களில் இருக்கிற நகங்களினுடைய அழகாகவும் வர்ணிக்கிறார். இது சுவாரஸ்யமான ஒரு விஷயம். பத்யாஸ்வத்யாங்குளியேஷு வரத பிராந்ததஹ காந்தி சிந்தோ. டே வரதா அப்படின்னு, இந்த வரதா வரதான்னு சொல்லச்சேல்லாம் அவருக்கு ஒரு சந்தோஷம். டே வரதா அப்படின்னு சொன்ன காந்தி சிந்தோ அம்பச பிராந்தத, காந்தி சிந்து அந்த தேவப்பெருமானுடைய அழகே ஒரு பெரிய சமுத்திரம். இந்த சமுத்திரத்துக்கு எதிர்கரைவானா நமக்கு தெரியாது, இந்த கரை நமக்கு தெரியும். இந்த கரையில வரைச்சே அது வந்து அலாலையா வந்து போய் மோதி ஒரு இடத்துல நிக்கணும். அந்த மோதறது இருக்க அது அந்த அலாலையா வரைச்சே இங்க ஒரு அலை வரும், பக்கத்துலயே இன்னொரு அலை, இன்னும் கொஞ்ச நாளைக்கு அதாவது ஒரு பிராந்தத்துல வரைச்சே ஒரு 1 கிலோமீட்டர் தூரத்துல பார்த்தோம்னாக்க அதுக்குள்ள பார்த்தோம்னா ஒரு 10-15 அலை வரும். இந்த இடத்துல இருந்து இவ்வளவு தூரத்துல ஒரு அலை வந்து மோதும். இது மோதின்னு இருக்கேன்னு பார்த்தோம்னா அப்போ என்ன ஆகும்னா கொஞ்ச நாள் கழிச்சு பார்த்தோம்னா அடுத்தால மென்னையும் பின்னையுமா அப்படியே மோதிண்டே இருந்துட்டு இருக்கும், அலையெல்லாம் மோதிட்டு இருக்கும். அந்த மாதிரி அந்த தேவப்பெருமானுடைய அழகு சமுத்திரத்தினுடைய அலைகள், அலைகளுடைய மோதல், அந்த வீச்சு, அந்த மோதறதுனால ஒவ்வொன்றும் கழிச்சு அதுல கடைசியில இடைவெளி விட்டு 10 நகங்களை அழுத்தம். விதி விதி விபவம் லம்பிதாசு, அலைகளின் வரிசையை, அந்த வரிசையினுடைய சோபை, அந்த சோபையை பெற்றிருக்கிறதாக இருந்திருக்கு.
பத்யாசுபயேஷ்வங்குளீஷு பத்யாசு உபயேஷு அங்குளீஷு. அங்குளின்னு பொதுப்படையா சொன்னோம்னா விரல்கள்னு வரும். பத்யாசு அங்குளீஷு திருவடியில் இருக்கிற விரல்கள், திருவடியில் இருக்கிற நகங்களுக்கும் சாமியினுடைய கையில் இருக்கிற நகங்களுக்கும் வித்தியாசம். திருவடியில் இருக்கிற நகங்கள்லாம் பிராயண முக்கால்வாசி, அது ரவுண்ட் ரவுண்டா ரவுண்ட் ரவுண்டா தான் இருக்கும். அது கையில் இருக்கிற நகங்கள்லாம் அந்த கைக்கு ஏற்ற மாதிரி நீண்ட நிலையில் இருந்துட்டு இருக்கும். இந்த திருவடியில் இருக்கிற நகங்கள்லாம் எப்படின்னா பத்யா சுபயேஷ் உங்குளீஷும் பிரதிபலனஜாம் சம்பதம். பிரதிபலிப்பதனால உருக்குண்டான ஒரு சம்பவம். இந்த பத்து திருவடியில் இருக்க, அதாவது திருவடியில் இருக்கிற பத்து நகங்களும் பத்து அலைகள், இந்த பத்து அலைகளும் இந்த அலைகளிலையும் சந்திரன் தென்படுறான். நம்ம தூரேந்து பார்க்கச்சே ஒவ்வொரு அலையிலையும் சூரியன் தென்படுவான், சூரியனுடைய பிரதிபலனம் இருந்துட்டு இருக்கும். அதே மாதிரி ஒவ்வொரு அலையிலையும் சந்திரனுடைய பிரதிபலனம் தெரியும். இந்த ஒவ்வொரு அலையையும், ஒவ்வொரு திருவடியில் இருக்கிற நகமும் ஒரு அலையினுடைய ஒரு கல்மினேஷன், அதனுடைய முடிவு. அப்ப வரைச்சே என்ன ஆகும்னா ஒவ்வொருத்திலையும், ஒவ்வொரு திருவடியில் இருக்கிற நகத்திலையும் திருவடியில் இருக்கிற விரல்களுடைய நகமும் ஒவ்வொரு சந்திரனா இருந்துருக்கான். அப்படி அத்ய விந்தன்னு சாயாத்மா இந்து, இப்படி பிரதிச்சாயையாக இருந்திருக்கிற அந்த சந்திரன் இப்படிப்பட்டதாக தேவப்பெருமாளுடைய திருவடி நகங்களாக இருக்கிறதுனால அவனுக்கு ஒரு பெரிய பெருமை ஏற்பட்டு போறான். என்ன பெருமை அப்படின்னா, இந்த சந்திரனுக்கு களங்கம் இருக்கு, தேய்தல் இருக்கு, இதெல்லாம் சந்திரனுக்கு உண்டு. இந்த களங்கம் அழுக்கு இல்லாதது, அந்த தேவப்பெருமாளுடைய திருவடி நகங்களை ஆசிரியச்ச உடனே அழுக்கு இல்லாத ஆயிடுறான். அதோடு இல்ல தேவை தேயதம் எப்பவுமே பூர்ணமாகவே இருந்திருக்க. இதுதான் இந்த இடத்துல சுவாரஸ்யம். தக்ஷ பிரஜாபதியோடு ஒரு சமயத்துல சந்திரனுக்கு ஒரு பிணக்கு ஏற்பட்டது. எல்லாம் என்ன 27 நட்சத்திரங்களும் சந்திரனுடைய மனைவின்னு சொல்றது. அப்ப எல்லா மனைவிமார் எல்லாரிடத்திலையும் ஒரே மாதிரியான எண்ணத்தோடு இல்லை. அதனால சந்திரன் என்னாச்சு, ரோகிணி இடத்துல மாத்திரம் ரொம்ப பிரீத்தியோட இருந்தானா, எல்லாம் மீதி பொண்ணெல்லாம் போய் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டா, அப்பாண்டு போய் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டா. அப்பா என்ன பண்ணார், டேய் இப்படி எல்லாம் பண்ணேன்னா உனக்கு இருக்கிற பூர்ணத்துவம் போயிடும், முழுமைத்தன்மை போயிடும், ஆகையால நீ ஜாக்கிரதையா இருந்துக்கொண்டு சபிக்கிறேன், இந்த சாபத்துல இருக்கிற ஒரு கலையும் போயிடுச்சுன்னா என்ன பண்றதுன்னு பயந்து போய் தக்ஷ பிரஜாபதிக்கு எதிராக இருந்திருக்கிற, எதிரியாக இருந்திருக்கிற சிவபெருமானுடைய தலையில போய் உட்காண்டார். அப்ப ஒன்றும் பண்ண முடியாது என்ன அப்படின்னு சொல்லிட்டு, ஆனாலும் தேஜஸ் எல்லாம் போயிடுச்சு. அந்த இழந்த தேஜஸ் மொத்தத்தையும் பெறணும்னு ஒரு ஆசை வந்துதான். இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, இதுக்கு ஒரே ஒரு வழிதான் இருந்துருக்கு, சிவபெருமானுடைய திருவடியில போய் ஆசிரியச்சிருவோம் அப்படின்னு. சிவன் முடிமேல இருந்தாலும் கூட அந்த தேஜஸ் போனது போனதுதான், ஆனா தேவப்பெருமாளுடைய திருவடியை ஆசிரியச்சு திருவடியில் இருக்கிற நகங்கள்ல ஒரு பிரதிபலனமாக பிரதிபலிக்கிறவராக கணக்கு இருந்துட்டேர்னாக்கா, அப்ப என்ன ஆகும்னா பன்மடங்கு பெருக்கு உடையவராக ஆறார் அப்படின்னு அர்த்தம். இப்ப இதனால என்ன, ஒரு சந்திரனுக்கு பத்து சந்திரனாரு, அது பத்து சந்திரனா ஆறுதோட மாத்திரம் இல்ல, ஒரு சமயம் அழுக்கே இல்லாத இருக்கக்கூடிய, அதாவது களங்கமே இல்லாத சந்திரனாக ஆறு, வெள்ளவெளியன்னு இருக்கிற சந்திரனாக ஆயிட்டதுனால சந்திரனுக்கு எவ்வளவு சிறப்பும் அவ்வளவு சிறப்பும் உண்டு, அவ்வளவும் ஏற்பட்டு போயிருப்பான். இதுக்கு முன்ன இல்லாத சிறப்பெல்லாம் அந்த தேவப்பெருமாளுடைய திருவடியில் அந்த அழகு வெள்ளத்துல போய் ஒட்டிக்கிறதுனாலயே, இந்த பிரதிபலனத்தினாலேயே ஒண்ணுக்கு பத்து மடங்காக பெருமை பெறுகிறான் சந்திரன் என்று ஒரு
அர்த்தம். ஆவர்ஜிதாபிரனுஷஜ்ஜனிஜம் சுஜாலைஹி தேவேஜ திவ்ய பத பத்மதளாயிதாபிஹி அன்யாபிலாஷ பரிலோலமிதம் மதீயம் அங்கீகிருதம் ஹிருதய மங்குளிபிஸ்வயந்தே. தேவநாயக பஞ்சாசத்துல சுவாமி தேசிகன் தேவநாதனுடைய பாதாங்குழி அந்த திருவடியில இருக்கிற அங்குழி, அங்குழின்னு சொல்றது விரல்களை மங்களாசாசனம் பண்றேன். அந்த விரல்களை மங்களாசாசனம் பண்ணச்சே ரொம்ப ஆச்சரியமான ஒரு மங்களாசாசனம். நிஜாம்சு ஜாலைஹி அனுஷஜ்ய ஆவர்த்திதாபிஹி, அதனுடைய காந்தி காந்திகளாலே அப்படியே ஆவர்த்திதாபி எல்லாத்தையும் வணங்க பண்றதாக இருந்திருக்குன்னு அர்த்தம். அந்த திருமல் தேவநாதனுடைய திருவடியே ஒரு தாமர புஷ்பம். அந்த தாமர புஷ்பத்துல தளங்கள்லாம் இருக்கிறது, அது தனித்தனியா தனித்தனியா வருது. அந்த தளங்களாக இருந்திருக்கிறது இந்த பாதத்தில் இருக்கிற ஒவ்வொரு அங்குலிகளும். அங்குலியில் இருக்கிற ஒரு பிரகாசம் இருந்திருக்க, அந்த பிரகாசம் தான் அப்படியே இவர் இழுக்கிறது, அப்படியே அதோட நிற்கலாது. அங்குலிபிகி அந்யாபிலாஷ பரிலோலம், இது வேற எதையும் நாம் இனிமேல் நினைக்காமல் அந்த எம்பெருமானையே நினைக்கும்படியாக பண்றது என்பது ஒரு விஷயம். இன்னொரு சுவாரஸ்யம் இந்த இடத்துல பார்க்கலாம். பஞ்சாசத்துல சம்பந்தி பிரணத சுரகிரி பிராந்த மந்தாரமால விகலித்த மகரந்த ஸ்னிக்த பாவனந்த, 33 கோடி தேவர்களும் வந்து சேவிக்கிறார். அத்தனை பேரும் சேவிச்சு ஒவ்வொருத்தரும் தேவதைகள்லாம் தலையில கிரீட்டம் போட்டுருக்கா, கிரீட்டத்துல வசந்த பாரிஜாத புஷ்பத்தெல்லாம் தலையில வச்சுட்டு இருக்கான். அதுல அப்படியே தேன் பெருகிறது, அதுல அப்படியே மகரந்தங்கள்லாம் அப்படியே இருந்துட்டு இருக்கு, தேன் பெருகிறது. இத்தனை பேரும் வந்து இந்த தேவநாதனை வந்து சேவிச்சாங்கனாக்கா அந்த தேன் பெருகி மகரந்தங்களும் தேனும் பெருகி அந்த இடம் மொத்தம் சொதசுதான் ஆயிடுறதுதான் சேரா ஆயிடுறது. மகரந்த ஸ்னிக்த பாதார விந்தான்னு சொல்றோம். இப்ப ஒரு சுவாரஸ்யம் பாருங்க. சிவபெருமான் வந்து சேவிக்கிறேன், இங்க எழுந்தருள் இருக்கிற தேவநாதனை வந்து சேவிக்கிறேன். சேவிச்சாக்க சிவபெருமானுடைய தலையில இருந்துட்டு இருக்கிற சந்திரன், அது மின் பக்கம் தானே இருக்கும். தலையில முன்னாடி தானே வச்சிருக்கேன், பின்னாடி வச்சுருக்கேன், அந்த தலையில முன்னாடி இருக்கேன். புரிஞ்சு சேவிச்ச உடனே அந்த தேவநாதனுடைய திருவடியில் இருக்கிற 10 நகங்கள்லையும் அந்த சந்திரன் பிரதிபலிக்கிறான். அந்த 10 நகங்கள்லையும் அந்த சந்திரன் பிரதிபலிக்கச்சே சிவன் முடியில இருக்கச்சே ஒரு பிரகாசமே இல்லாத இருந்தது. பெருமாள் திருவடியில அந்த நகத்துல அந்த பிரதிபலிச்ச உடனே அப்படியே பூர்ணமா எடுத்தான் பூர்ணச்சந்திரன். அது ஒரு கலையா இருந்த சந்திரன் அந்த நகங்கள்ல ஒவ்வொரு நகத்திலையும் முழு முழுசா முழு முழுசா அப்படியே பூர்ண சந்திரனா இருந்திருக்கிறார். அப்ப சந்திரனுக்கு ஒரு பெரிய சிறப்பு ஏற்பட்டது. எதனால என்ன? பெருமாளுடைய திருவடி சம்பந்தத்தால அப்படின்னு ஒரு விஷயம். எப்பவுமே ஒரு விஷயம் நாம தெரிஞ்சுக்கணும், நமக்கு சிறப்பு ஏற்படுவதெல்லாம் நம்மளுடைய சேர்க்கையினாலதான். நல்லவாளோட ஒரு சேர்க்கை இருந்ததுன்னாக்க நமக்கு நல்லது ஏற்படும், கெட்டவாளோட சேர்க்கை இருந்ததுன்னாக்க எல்லா பாபங்கள் தான் ஏற்படும். நம்ம நல்ல புத்தி ஏற்படாது, இருந்த நல்ல புத்தியும் கெட்டு போயிடும். இப்போ இந்த பெருமாளுடைய திருவடியை யாரெல்லாம் ஆசிரியிக்கிறாளோ அவ எல்லாருக்கும் விசேஷமான அனுகிரகம் ஏற்படும். துராச்சாரோபி சர்வாசி கிருதக்னோ நாஸ்திக பூரா சமாசிரேத் ஆதிதேவம் சரண்யம் சரணம் யதி நிர்தோஷம் வித்திதம் ஜந்தும் பிரபாவாத் பரமாத்மனஹா. பெருமாளை ஆசிரியத்துக்கு முன்ன, பெருமாளை அடையறதுக்கு முன்ன எவ்வளவுதான் துராச்சாரத்தோட இருந்தாலும், கெட்ட நடவடிக்கைகளோட இருந்தாலும், சர்வாசி கிருதக்னஹா அப்படின்னு எதவனா சாப்பிட்றவனா இருந்தாலும் கூட கிருதக்னஹா, கிருதக்னன்னாக்க செய்ய நன்றி மறப்பவும் கிருதக்னன்.
நன்றி மறக்கிறதுன்றது இருக்கு, அது பெரிய தோஷம். மீதி எல்லாருக்கும் பரிகாரம் இருந்திருக்கா, ஒருத்தன் ஒரு உபகாரம் பண்ணத்த மறந்துட்டு ஒருத்தன் இருந்தான்னாக்கா அதுக்கு பரிகாரமே இல்லைன்னு. இப்ப கிருதக்னத்த நாஸ்தி நிஷ்கிருதி, இப்படி கிருதக்னாக இருக்கிறவனுக்கு நிஷ்கிருதியே கிடையாது, அந்த தோஷத்துக்கு பரிகாரமே கிடையாதுன்னு. அப்படிப்பட்டவனாக இருந்தாலும் கூட நாஸ்திகா நாஸ்திகனாகவும் புகா நாஸ்திகா, பெருமாளை அடையறத்துக்கு முன்ன நாஸ்திகனாகவும் கிருதக்னனாகவும் எல்லாத்தையும் சாப்பிட்றவனாகவும் துராச்சாரனாகவும் இருந்தாலும் கூட சமாசிரியே தாதிதேவம் சரண்யம் சரணம் எதி, ஆதிதேவனாக இருந்திருக்கிற சனாதனமாக எப்பவும் அழிவில்லாமல் எப்பவும் எழுந்தருளியிருக்கின்ற எம்பெருமானுடைய திருவடியை புகழாக அடைந்தானே. ஆனால் நிர்தேஷம் நிர்தோஷம் வித்திதம் ஜந்தும் பிரபாவாத் பரமாத்மனாம், எம்பெருமானுடைய பிரபாவத்தினாலே அவன் தோஷமே இல்லாதவனாக ஆயிடுறான். இதுதான் சுவாரஸ்யம். இப்ப சந்திரன் விஷயத்துல எடுத்துப்போம், துராச்சாரோபி சர்வாசி கிருதக்னோ நாஸ்திகா புறா. இந்த பெருமாளுடைய திருவடியை ஆசிரியத்திற்கு முன்ன அவன் துராச்சாரனாக இருந்தான். இங்க துராச்சாரத்துவம் எப்படி எப்படிப்பட்ட துராச்சாரம் தான், அவனுக்கு 27 மனைவிகள் இருக்கு, 27 மனைவியில ஒரு மனைவியினிட மட்டும் மாத்திரம் பிரீத்தியோட இருந்து மீதி மீதி மனைவிகள்லாம் வஞ்சனை பண்ணான்னாக்கா அது துராச்சாரம் தானே. எல்லாரிடத்திலையும் சமமான பிரீத்தியோடு இருக்க வேண்டியவன் அந்த பிரீத்தி இல்லாமல் மீதி பேரை வஞ்சனை பண்றதுன்ற ஒரு எண்ணத்தோட இருந்தான்னாக்கா அது துராச்சாரம், அந்த துராச்சாரத்தோட இருக்கான். சர்வாசி கிருதக்னஹா நாஸ்திகா புறா அப்படின்னு சொல்ற யார் இந்த காரியத்தெல்லாம் பண்ணுவா? லோகத்துல தர்மத்தை ஆசிரியக்கிறது நல்ல காரியம் பண்றதுன்றது எதுக்காக பண்றோம்னா, இது எம்பெருமானுடைய கட்டளை, அந்த கட்டளையை நாம செய்யணும். இந்த ரோட்ல ஒன் வே டிராபிக் போகக்கூடாதுன்னு ரூல் போட்டிருக்கு, போனா என்னன்னு கேள்வி கேட்கக்கூடாது. ராஜசாசனம் இது, இந்த ரோடு ஒன் வே டிராபிக், ஒரு ஒரு பக்கமா இருக்கிற வண்டி தான் வரலாம், இன்னொரு முக்கத்துல வண்டி வரக்கூடாது என்பது சொல்றதுக்காக ஏற்பட்டது அது ராஜசாசனம். அதை கேள்வி கேட்கறதுக்கு நமக்கு அதிகாரம் கிடையாது. அந்த மாதிரி எம்பெருமான் தர்மங்களை அனுஷ்டிக்கணும்ன்ற, தர்மங்களை அனுஷ்டிக்கிறதுன்றது நம்மளுடைய மனைவிமார்களை அவ மனசு புண்படாமல் பார்த்துக்கொள்றதும் ஒரு தர்மம் தான். எப்படி அப்பா அம்மாவை ரக்ஷணம் பண்றது ஒரு தர்மமோ, அதே மாதிரி மனைவியும் நிஷ்காரணமாக வருந்த செய்யக்கூடாது, அதுவும் ஒரு தர்மம். ஒரு இடத்துல ஒரு ஆத்துல ஒரு நாட்டு பெண் வந்தாங்கனாக்க அந்த நாட்டு பெண்ண அம்மா ஸ்தானத்துல, அப்பா ஸ்தானத்துல, கணவன் ஸ்தானத்துல, மச்சினன் ஸ்தானத்துல இருக்கிறவா எல்லாருமே கொண்டாடணும் என்ன சொல்லிருக்கு. கொண்டாடுறதுன்னா எந்த அர்த்தத்துல கொண்டாடுறதுன்னாக்க, அவ நேர்மையாக இருந்திருக்கிறவளாக இருக்கச்சே அவ மனசு நோற மாதிரி நாம பேசக்கூடாது, அவளுக்கு எல்லா விதமான உபகாரங்களும் நம்ம பண்ணணும், அவளோட நல்ல முறையில நடந்து கொள்ளணும்னு சாஸ்திரம் சொல்லிருக்கு. அப்படி நடந்துக்கலன்னா என்ன ஆகும்? அந்த வேற ஆட்டிலேருந்து நம்மாத்துக்கு ஒரு மாட்டு பொண்ணா வரக்கூடிய பெண்ணனுடைய மனசு கஷ்டப்பட்டதுன்னாக்க அந்த குலத்துக்கே ஒரு பெரிய அழிவு ஏற்படுமா? ஆகையால அவ மனசு கஷ்டப்படாத இருக்கணும், அந்த மாதிரி நடந்துக்கணும், அந்த மாதிரி அவளை நடத்தணும்னு சாஸ்திரம் சொல்லுது. இப்ப இந்த சாஸ்திரத்தை மீறி ஒருத்தர் நடந்திருந்தாள்னாக்க நாஸ்திகால் தான் சொல்லணும், இது சாஸ்திரத்தை மதிக்கல, நீ என்ன ரூல் போடுறது, நான் என்ன செய்யறதுன்றது கேட்கறதா தானே ஆறுது.
இப்ப சந்திரன் அந்த மாதிரி நடந்துட்டான், அதனால புறா நாஸ்திகா ஆசித்து நாஸ்திகனாக ஆயிட்டான். அவனே சமாசிரயேத்து காதிதேவம் சரண்யம் சரணம் யதி, அந்த சந்திரனே பெருமாளை கணக்கு அடைஞ்சான்னாக்க எப்படி பெருமாளை அடையணும், அந்த தேவ பெருமாளுடைய அழகு வெள்ளத்துல பிரதிபலிக்கிறதாக இருக்கிறதுனால இது ஒரு பொருள். தேவநாதன தேவபெருமான் சேவிக்கிறார், சேவிக்கச்சே அவருடைய முடியில இருந்திருக்கிற நகம், அதாவது முடியில இருந்திருக்கிற சந்திரன் அருமையுடைய நகத்தை போய் அடையலாம். அப்ப இது பிரதிபலன ரூபமாவது இருக்கட்டும், எப்படி வேணா இருக்கட்டும், இது அடைஞ்ச உடனே என்ன இருக்குன்னா சமாசிரே ஜாதி சரண்யம் சரணம் எதி நிர்தோஷம் வித்திதம் கந்தும். இதுக்கு முன்ன களங்கத்தோட இருந்தவன், இதுக்கு முன்ன நாஸ்திகனாகவும் பலவிதமான தோஷங்களோட இருந்தவன் எம்பெருமான அடைந்த உடனே பரிசுத்தமாக ஆறா மாதிரி சந்திரனும் களங்கத்தோட இருந்தவன் அந்த கணக்கம் மொத்தம் போய் ஒரு பிரகாசத்தோட பன்மடங்கு பிரகாசத்தோட ஒரு சந்திரனுக்கு பத்து சந்திரனா ஆயிட்டான். அப்படிதான் இந்த இடத்துல சொல்லி சொல்றேன். இன்னொரு சுவாரஸ்யம் பார்க்கணும், நல்லவாழோட நம்ம கணக்கு சேர்ந்துட்டோம்னாக்க சரி நாம இவ்வளவு பெரிய தப்பு காரியம்லாம் பண்ணிட்டு இருக்கோம், இவ்வளவு தப்பு காரியம் பண்ணிருக்கிறவாளாக இருந்திருக்கச்சே அவன் நம்மளை எந்த முறையில நடத்துவான்னு நமக்கு தெரியாதே, அப்ப நம்மளை கணக்கு விபரீதமா நடத்துக்காருனாக்க என்ன பண்றது என்னன்னா விசாரப்படாது. அவன் எப்படி வேணா நடத்தட்டும், எப்படி நடத்தினாலும் உனக்கு நல்லதுதான் ஏற்படும். சுவாமி தேசிகன் பாதுகாசாஸ்திரத்துல ஒரு ஸ்லோகம் சாதிக்கிறேன், அதரீகிருதோபி பாதுகாத்தியம் அதரீகிருதோபி மகதா தமேவ சேவேத சாதரம் புஷ்ணு. மேல மேல விருத்திக்கு வரணும்னு ஒருத்தன் நினைச்சான்னாக்க அவன் என்ன பண்ணணும்னாக்க மகதா அதரீகிருதோபி பெரியவாளால அதரீகிருதோபி, அதாவது அவனை கீழ்படுத்தப்பட்டினாலும் கூட இப்போ எல்லாருக்கும் செட்டுன்னு ஒரு துணி ஏற்படாது. இப்ப பெருமாள் அவர் விஷயம் வேற, மாதா பித்ரு ஹந்தாரம் அப்படின்னு தாய் தகப்பனார்களிடத்துல அபச்சாரப்பட்டவனாக இருந்தான்னாலும் கூட பிரபத்திக்கு முன்ன சரணாகதிக்கு முன்ன அவனுடைய பாப்பத்தெல்லாம் பெருமாள் போக்கடிச்சுறேன்றது இருக்கு, அது பெருமாள் விஷயத்துல சொல்லலாம். இப்படி இழி செயலாக செயலை எப்ப பார்த்தாலும் செஞ்சுட்டு இருந்துட்டு அவனுக்கு ஒரு கால விசேஷத்துல நல்ல புத்தி வந்து சத்துக்களோட சேரணும்னு சேர்ந்தான்னா கூட அந்த சத்துக்கள்லாம் மகாத்மாக்கள் எல்லோருமே செட்டுன்னு இவனை அங்கீகரிக்க மாட்டான். என்ன அவ மனசுல அப்படியே உள்ள விடும், இவன் இத்தனை நாள் வரைக்கும் இழி செயல புரிந்து வந்தானே. பின் நான் ஒரு காலத்துல தஞ்சாவூர்ல இருந்தேன், இந்த தஞ்சாவூர்ல இருக்கச்சு சின்ன பையனா இருக்கச்சு இந்த கொடிமரத்து மூலைன்னு ஒரு மூலை நார்ச்சந்தி, அந்த நார்ச்சந்தியில அந்த ராமனுக்கு அந்த ராமர் படம் வச்சு அந்த படத்துக்கு செருப்பு மாலை எல்லாம் போட்டிருக்கும். அந்த காலத்துல ரொம்ப தீவிரமான ஒரு சன்னிவேசம் இது, 1968 அந்த மாதிரி இதுல இந்த நாஸ்திகவாதம் இருக்கு. அப்போ அதை பார்த்தது பிரத்யட்சமா பார்த்தது அந்த சின்ன வயசுல பார்த்தது என் மனசுல அப்படியே பதிஞ்சு. இப்ப எத்தனை வருஷம் ஆனாலும் யாரெல்லாம் அந்த காரியம் பண்ணாலோ அந்த காரியம் பண்ணவாளோட சேர்ந்திருக்காளோ அவ விஷயத்துல நல்ல புத்தியே வரமாட்டேங்க, அவளும் நல்லவாதான்ற ஒரு எண்ணமே இன்னைக்கும் எனக்கு வரல. அந்த மாதிரி ஒரு சமயத்துல தப்பு காரியம் பண்ணாங்கனாக்கா கூட அந்த தப்பு காரியம் பண்ணதையே பெரிய அது செட்டுன்னு அவளால மாத்திக்க முடியாது அவ விஷயத்துல நல்லெண்ணம் வரத்துக்கு. ஆனா மகான்களாக இருக்கிறவா அதை அதிகமா வெளிப்படுத்த மாட்டா,
அவ கால விசேஷத்துல அவளுக்கு தெரிஞ்சுக்க தெரியும் இது எத்தனை நாள் வரைக்கும் இவன் இப்படி தப்பு காரியம் பண்ணிருக்கான் இப்பெல்லாம் தெரிஞ்சிட்டானா என்னன்றது அவளால தெரிஞ்சுக்க முடியும். ஆகையால நாம உண்மையிலேயே திருந்தணுன்றவனா இருந்தான்னாக்கா தனக்கு வரக்கூடிய ட்ரீட்மெண்ட் எப்படி இருந்தாலும் இவன் மகான்களோட சேர்ந்து இருந்தான்னாக்கா அவனுக்கு கால விசேஷத்துல நல்லதுதான் ஏற்படும். பாதுகா தேவி ராமனுடைய திருவடியை விட்டு வெளில வரமாட்டேன்றான். பாதுகா தேவி ஒரு தப்பும் பண்ணல, இருந்தா கூட மகான்களுடைய ஒரு சம்சர்க்கம் ராமனுடைய திருவடியினுடைய ஒரு சம்சர்க்கம் ஓணும் எப்பவும் இருக்கணும்னு சொன்னான். அதனால பெருமாள் என்ன பண்ண அதரீகிருத்தோப்பின்னு அவன் கீழே தான் வச்சிருந்த திருவடிக்கு கீழே தான் வச்சிருந்தாரு. அப்படி கீழே வச்சிருந்தா கூட அந்த பாதுகையே ராமர் என்ன பண்ணாருன்னா பாதாக்காந்தா பீன காலால மிதிக்கதான மிதிக்கிறேன் திருவடிய பாதுகைய. அப்படி இருந்தாலும் கூட தமையே ராமா திராஜ்யம் அல்ல பார்த்தா ஒரு கால விசேஷத்துல ராமனிடத்துல இருந்து ராஜ்யத்தையே பெற்று பட்டாபிஷேகம் பண்ணிட்டு சிம்ஹாசனத்துல உட்காண்டா பாதுகா தேவி. அப்ப எதனால ராமனுடைய திருவடியை ஆசிரியத்தினால வந்த ஒரு பெருமை. அந்த மாதிரி அந்த தேவபெருமானுடைய திருவடியை ஆசிரியத்தினால சந்திரனுக்கு ஒரு பெரிய ஒரு விபவம் ஏற்பட்டதா அவனுக்கு ஏற்பட்ட கலக்கம் மொத்தம் போயிடுத்து ஒன்னுக்கு பன்மடங்காக வளர்ந்துட்டான். இதுதான் தேவபெருமானுடைய திருவடியினுடைய மகாத்மியம் என்று சொல்றார். ஒரு பிரகாரத்தினால திருவடியில் இருக்கிற விரல்களையும் நகையும் நகங்களையும் வர்ணனம் பண்றதா ஒரு பிரகாரம். இன்னொரு பிரகாரம் என்ன அப்படின்னா அந்த தேவபெருமானுடைய திருவடியை ஆசிரியச்சாருனாக்கா அவளுக்கு வரக்கூடிய பெருமையை சொல்றதாக இருக்கு. வரத பிராந்தி சிந்தோ விதி விதி விபவ முகையே ஸ்வம்பகோ லம்பிகாசு. சுவாமி தேசிகன் யாதவாபிஷேகத்துல அந்த ருக்மிணியினுடைய திருவடிய பத்தி திருவடியில் இருக்கிற நகங்களை பத்தி சொல்ற ரொம்ப ஆச்சரியமான ஒரு தன்மை. முகேந்து முஷ்யந்தீரமுஷ்யா மந்தஸ்மிதை இந்துரவாப்தமாந்தியா பிராய பிரபூதாத்புத காந்தி லோபாதே நகாத்மனா தப்பதமேவ பேதே. சந்திரனுக்கும் ருக்மிணி பிராட்டியினுடைய திருமுக மண்டலத்துக்கும் ஒரு போட்டி வரலாம். நான் ஒளிமிக்கவனா இருந்துருக்கேன்னா ருக்மிணி பிராட்டியின் திருமுக மண்டலம் பிரகாசத்தோட இருக்கா அப்படின்னு இந்த போட்டியில தோத்து போயிடும். என்ன ருக்மிணி பிராட்டியினுடைய திருமுக மண்டலம் அதுக்கு ஈடா சந்திரனுடைய முகம் சந்திரன் ஆகவே ஆக மாட்டோம். இது கலங்கத்தோட இருக்கு, நிஷ்கலங்கமாக இருந்துட்டு இருக்கு, கலங்கமே இல்லாத ருக்மிணி பிராட்டியினுடைய முகம். சிரிக்கிறாளாம், ஒரு புன்சிரிப்பு. மந்தஸ்மிதை இந்துரவாப்தமாந்த என்னோட எண்ணத்துக்கும் இவன் போட்டி போடுறான் அப்படின்னு முள்ள ஒரு புன்சிரிக்கிறானா. அந்த புன்சிரிப்பு அந்த தவளம் இருக்க அந்த தந்தாவடியினுடைய அந்த ருக்மிணி பிராட்டியினுடைய பற்கள் வரிசை அதெல்லாம் கூட சந்திரனை பார்த்து சிரிக்கிற மாதிரி இருந்துட்டு இருக்கான். ஐயோ இந்த பற்கள் இதுக்கு போய் அதாவது எங்களோட போய் நீ போட்டி போடுறீங்க, நீ எங்கேயோ இருக்க, நான் எங்கெல்லாம் எங்கேயோ இருந்துட்டு இருக்கோம், நாங்கள்லாம் எங்க இருக்கோம், சாட்சாத் மகாலட்சுமியினுடைய திருமுக மண்டலத்துல நாங்கள்லாம் இருந்துட்டு இருக்கோம், அதனால எனக்கு எங்களுக்கு எல்லாம் இப்படிப்பட்ட ஒரு காந்தி வந்திருக்கு. இதை தெரிஞ்சிக்காத பிராட்டி இடத்துல இருந்து தூரம் இருந்துட்டு அந்த பிராட்டிக்கு சமமாக ஒரு காந்தியோட இருக்கணும், பிரகாசத்தோட இருக்கணும்னு ஆசைப்படுறீங்க, இது உன்னால முடியுமா அப்படின்னு சிரிச்சு காண்பிக்கிறதா உள்ள இருக்கிற பல்லன் தான். ஓஹோ இதுதான் போல இருக்குன்னு உடனே தெரிஞ்சுட்டானா சொல்ற. யாருமே அவர்களுக்கு இருக்கிற புகழ இழக்க விரும்ப மாட்டான். சந்திரனும் தனக்கு இருக்கிற புகழ் ரொம்ப பிரகாசமாக இருக்கிறவன், குளிர்ந்தவனாக இருந்துட்டு இருக்கவன், அமிர்த கிரணங்களை உடையவனாக இருந்துட்டு இருக்கிறவன் என்றெல்லாம் புகழ் இருக்கு. அந்த புகழை இழக்க விரும்பல.
ஆனா இப்ப புகழ் என்னமோ அந்த ருக்மண பிராட்டினுடைய திருமுக மண்டலத்தினாலையும் அவருடைய புன்சிரிப்போடையும் இது ரெண்டையும் தொடர்பு படுத்தி பார்த்தோம்னாக்க சந்திரன் எல்லா பிரகாசத்தையும் இழந்தவனாக ஆயிட்டான். சரி, இதுக்கு ஒரே ஒரு பரிகாரம் தான் இருக்கு, அதை நாம் புரிஞ்சிடலாம் அப்படின்னு. பிராய பிரபூதா பூதகம் தீலோபாசி நகாத்மனா தத்வதமேவபேஜே. அந்த ருக்மணி பிராட்டியினுடைய திருவடியில் இருக்கிற நகமா சந்திரன் ஆயிட்டார். இந்த நகமா ஆயிட்டாக்க கலக்கமே இல்லாத ஒரு பிரகாசத்தோட ஆயிட்ட சந்திரன் யார சேர்ந்திருக்கார், ருக்மணி பிராட்டியை சேர்ந்திருக்க, பெரிய பிராட்டியார சேர்ந்தாயிடுச்சு. சேர்ந்துட்டா எல்லா புகழும் அவருக்கு சந்திரனுக்கு வந்துடும். அப்போ காந்தி குறவே இல்லை, அவருடைய சந்திரனுடைய பிரகாசத்துக்கு 1:10 விளங்குச்சு. அப்போ அந்த பெருமாளையும் தாயாரையும் ஆசிரியமானாக்க எவ்வளவுதான் பாப்பத்தோட நாம இருந்தாலும் கூட, அந்த பாபம் பண்ணினவர்களாக இருந்தாலும் கூட, அந்த பாபங்கள் மொத்தம் கழித்து போய் நமக்கு ஸ்ரேயஸ்ஸு ஏற்படும். இந்த விதத்துல எந்த சந்தேகமும் இல்லைன்றத ஒரு பிரகாரமாக ஆழ்வான் நமக்கு தெரிவிக்கிறார். அந்த தேவபெருமாளுடைய திருவடியையும் திருவடி நகங்களையும் ஆசிரியிச்சு நம்மளுடைய பாபங்களெல்லாம் போக்கடிச்சு பகவத் கைங்கரிய ரூபமான ஒரு பிரகாசம் நம்ம எல்லோருக்கும் வர வேணும்னு பிரார்த்தித்து இந்த உபன்யாசத்தை நிறைவு செய்கிறேன். கவிதாக்கிகசிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹா.